உங்கள் பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் டேவிட் வார்னர், கேஎல் ராகுல், விராட் கோலி, ஹிட்மேன் ரோஹித் சர்மா, சுரேஷ் ரெய்னா, ஏபிடி வில்லியர்ஸ், குமார் சங்கக்காரா, ஹர்திக் பாண்டியா, யுவராஜ் கேகோட், கேப்டன் கோலி, எம்எஸ் தோனி, அன்அஃபிஷியல் ஓடிஏ, சிஎல் டி20, ரஞ்சி டிராஃபி, ஐபிஎல், டி20 வேர்ல்ட் கப். உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸில் ஃபேக்ட் 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 வாரந்தோறும் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணிக்கு காண தவறாதீர்கள். பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸ், தமிழின் முதல் ஆல்ரவுண்டர். வணக்கம், இது பிளாக்ஷிப் ஸ்போர்ட்ஸின் முன்செல்லடா, நான் உங்கள் கலை. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்குங்க, வாழ்க்கையில் நம்ம என்ன வாங்க போகிறோம், நம்மளோட பாதை என்ன, எதை நோக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த தெளிவே கிடைச்சிது. இன்னும் தெளிவு இல்லாமல் எதை நோக்கி நம்ம போக போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான தேடலுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. சில பேர்த்துக்கு சீக்கிரமாகவே விடை கிடைச்சிடும், சில பேர்த்துக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் என்னடா அப்படின்னா, சின்ன வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும், எல்லா ஃபீல்ட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும். அப்படி ரொம்ப இளம் வயதிலே தனக்கான ஃபீல்டை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே பெரிய வெற்றியாளர்களாக இருந்திருக்காங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அப்பப்போ அந்த விஷயம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது சேதுபதி ஐபிஎஸ் படம் பார்த்துட்டு இருந்தா, ஏய் நம்ம போலீஸ் ஆக போகிறோம் அப்படின்னு தோணும். இல்லை சச்சினை பார்த்துட்டு நம்ம கிரிக்கெட் ஆகிடும், நம்ம சச்சின் மாதிரி கிரிக்கெட் ஆகிறதும் ஒரே வழி அப்படின்னு யோசிப்போம். கொஞ்சம் பெருசானவங்க அப்துல் கலாம் சார் பற்றி நம்ம சயின்டிஸ்ட் ஆகிடுவோம் பேசாமல் அப்படின்னு தோணும். ஸோ உண்மையாலுமே நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த கேள்விக்கான பதிலை ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறவங்களால மட்டும்தான் சோபிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், நேத்ரா குமணன் அவர்கள். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குங்க. எல்லாருமே காத்திருப்போர் பட்டியலில் இருந்துட்டு தான் ஒலிம்பிக்ஸ் செலக்ட் ஆவாங்க. இவங்க டைரெக்டாக குவாலிஃபை ஆன முதல் பெண் ஒலிம்பிக் போட்டியாளர் ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம நேத்ரா குமணன் அவர்களோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேத்ரா குமணன் சொல்லிட்டேன், என்ன விளையாட்டு சார் அப்படின்னா, இதுவும் ஒலிம்பிக் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான். ரொம்பவே உடல் வலிமை தேவைப்படக்கூடிய ஒரு விளையாட்டு, மன வலிமையும் ரொம்பவே அதிகம் தேவை. ஏன்னா அவ்வளோ டியூரேஷன் இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, அவ்வளோ என்ட்யூரன்ஸ் தேவை இந்த விளையாட்டுக்கு. படகோட்டுற விளையாட்டு, நம்ம கேரளாவில் ஓணம் வரும்பொழுது ஒரு 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 ரேஸ் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு படகோட்டுற விளையாட்டு. இது யாச்சிங்னு மாறிட்டாங்க, தனிநபர் விளையாட்டாகவும் இதை மாற்றிட்டாங்க, குழு விளையாட்டாகவும் இது இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட இப்போ மட்டும் யாச்சிங்கை வச்சு நடக்கிற விளையாட்டுகளோட பிரிவுகள் பார்த்தோன்னா 51 பிரிவுகள் உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. ஆனால் அதில் வெறும் 10 பிரிவுகள் மட்டுமே தான் ஒலிம்பிக்கில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பேர்களே இந்த 10 வகுப்புகள்னு சொன்னேன் இல்லைங்களா, 10 பிரிவுகள், இதோட பேர்களே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் நேத்ரா குமணன் எந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னா, லேசர் ரேடிக்கல் கிளாஸ், அதாவது கிழக்கதிர் ஆரவழி வகுப்பு, இங்கிலீஷே ஈஸியாக இருக்குல்ல, அந்த வகுப்பில் தான் நம்ம நேத்ரா குமணன் முதல் பெண் போட்டியாளராக ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். 1997 ஆகஸ்ட் 21 விசி குமணன் அப்படிங்கிறவருக்கு இளைய மகளாக சென்னையில் பிறக்கிறாங்க நேத்ரா. அவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு தடவையும் சம்மர் கேம்ப்பில் புதுசு புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்று போய் கற்றுக்கலாம், எது அவங்களோட ட்ரூ காலிங்னு தெரியாததுனால. ஒரு வருஷம் சங்கீதம், அதாவது மியூசிக் கற்றுக்கிட்டாங்க, ஒரு வருஷம் டிராயிங் கற்றுக்கிட்டாங்க, ஒரு வருஷம் வந்துட்டு கராட்டே, அந்த மாதிரி ஒரு வருஷம் சென்னையில் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, செயலிங் இந்த வருஷம் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்ரா அவங்க அப்பா குமணனுக்கு வந்துட்டு இது புதுசாக இருந்திருக்கு, சென்னையில் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நடந்ததே இல்லையே, சரி புதுசாக இருக்கே கொண்டு போய் நேத்ரா அதில் சேர்த்து விடுவோன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அந்த கிளாஸ்லேயும் சேர்த்து விட்டுருக்காரு. இதில் ஜாயின் பண்ணோன்னே நேத்ராவுக்கு பயங்கரமாக பிடிச்சி போச்சு செயலிங். ரொம்ப சின்ன குழந்தை, சின்ன வயசு தான், இருந்தாலும் சேலிங் மேலே அவளுக்கு பயங்கர ஆர்வம். ஸோ மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஃபுல் டைம் சேலிங்கில் மட்டுமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் விளைவாக ஏஷியாவில் நடக்கக்கூடிய ஒரு சேலிங் சாம்பியன்ஷிப்புக்கும் நேத்ரா செலக்ட் ஆகினாங்க. இது செலக்ட் ஆனோடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர பெருமை, பயங்கர சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பொண்ணு வந்துட்டு ஏஷியன் லெவலில் நடக்கிற ஒரு 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 போட்டிக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஸ்கூலில் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போயிட்டு அங்கே வந்துட்டு கலந்துக்கிட்டு திருப்பி வர்றதுக்கு உங்களுக்கு 10 நாள் தான் லீவு, அதுக்கு மேலே உங்களுக்கு லீவே தரமாட்டேன் அப்படின்னு ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி தடைகள் போடாமல் இருந்தாலே நிறைய விளையாட்டு வீரர்கள் நம்ம நாட்டுக்கு கிடச்சிருப்பாங்களே என்னமோ. இது ஒன் ஆஃப் த வழக்கமான ஸ்கூல் போல், மார்க்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கூல் போல். உடனே அவங்க அப்பா முடிவெடுக்கிறாரு, பரவாயில்ல ஸ்கூலுக்கு அவள் போகலனாலும் பரவாயில்லன்னு டக்குனு ஸ்கூல்லேருந்து டிசி வாங்கிட்டு நீ ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுமான்னு ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காரு. ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் போய் கலந்துருக்காங்க நம்ம நேத்ரா. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு பொது தேர்வு ஆண்டு வேறு அவங்களுக்கு, அது பப்ளிக் எக்ஸாம் இயர் வேறு. ஸோ அதெல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போன நேத்ராவுக்கு
குவாலிஃபிகேஷன்ஸில் ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டாங்க, அதில் ஒரு சந்தோஷம். பட் ஆனால் ஃபைனல்ஸில் அவங்களால எந்த ஒரு மெடலும் ஜெயிக்க முடியல, கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸாம்ஸ்லாம் வேணாம், ஸ்டடீஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்து நம்மளால் மெடல் வின் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு பயங்கர டவுன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தொடர்ந்து அவங்களுக்கு ரொம்பவே ஊக்கம் கொடுத்துருக்காரு. அதன் விளைவாக அதுக்கப்புறம் அதுக்கடுத்து 2 வருஷம் நேஷ்னல் லெவலில் எங்கே எந்த போட்டி நடந்தாலும் அதில் செயலிங்கில் எப்பவுமே தங்கம்மா நேத்ராக்கு எடுத்து வச்சுருங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தங்கத்தை குத்தகைக்கு எடுத்து வச்சுருந்தாங்க நேத்ரா. நேஷ்னல் லெவலில் எந்த காம்படிஷன் நடந்தாலும், செயலிங்காக எந்த காம்படிஷன் நடந்தாலும் நேத்ரா வந்துட்டாலா ஓகே நம்மளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக கோல்டு கிடைக்காது, ஸோ நமக்கு சில்வர் கெயின் பண்ணுவோம் அப்படின்னு தான் மற்ற எல்லா போட்டியாளர்களுமே எய்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் பொய் சொல்லலைங்க, உண்மையாலுமே இது நடந்துச்சு. அந்த 2 வருஷம் நேஷ்னல் லெவலில் நடந்த எல்லா காம்படிஷன்லையும் நேத்ரா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. இதன் விளைவாக ஹாங்காங், அபுதாபி, நெதர்லாண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்கான படகு போட்டிகள் நடக்கும், மகளிர் பிரிவில் நடக்கும். அதில் எல்லாத்துலேயுமே நேத்ரா குவாலிஃபை ஆகிறாங்க, அங்கே எல்லாத்துலேயுமே போய் கலந்துக்கிறாங்க, ஏதோ ஒரு மெடல் வின் பண்ணிடுவாங்க. போனால் ஒன்று சில்வர் இல்லாட்டி பிரான்ஸு இல்லாட்டி கோல்டுன்ட்டு ஏதாவது ஒரு மெடல் வேர்ல்டு ஈவெண்ட்ஸில் வின் பண்ணி தொடர்ந்து வின் பண்ணி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இதன் விளைவாக 2020 நடந்த உலக சாம்பியன்ஷிப் படகு போட்டிக்கும் நேத்ரா குவாலிஃபை ஆகிறாங்க. இப்போது எதிர்பார்ப்பு பயங்கர அதிகமாக இருக்குது, ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நேத்ராவோட மேலே ஹை ஹோப்ஸ் இருக்குது. இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்போட ரிசல்ட்டு டைரக்ட்லி கனெக்டட் டு ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ இதில் என்ன ரிசல்ட் வாங்குறாங்களோ அதை வச்சு தான் அவங்க குவாலிஃபை ஆவாங்களா இல்லையான்னு தெரியாது. முக்கியமாக உள்ளூரில் மட்டும்தான் இவங்களால தங்கம் ஜெயிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இவங்க மேலே இருந்துச்சு. இருந்தாலும் பத்திரிகைகள்லாம் இவங்களை படகு பைங்கிலி அப்படின்னு பட்டப்பேர் கொடுத்தே கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் நேத்ரா மேலே, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க போகுது, ஸோ அங்கே போகிறாங்க பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் ஃப்ரம் த வேர்ல்டு, எல்லாருமே இவங்களோட போட்டி பிரிவில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவே கடுமையான பயிற்சி மேற்கொண்டாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பெண்களும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதுக்கப்புறம் நேத்ரா மேலே இருக்கிற நம்பிக்கையும் சரி, ஃபோக்ஸும் சரி, ப்ரெஷரும் சரி ரொம்பவே அதிகமாகிடுச்சு. ஒலிம்பிக் அவங்க ஜெயிச்சே ஆயிடணும் அப்படின்ட்டு முன்னமே சொன்ன மாதிரி ஒலிம்பிக்கு டைரக்ட் குவாலிஃபை ஆகிறதுங்கிறது மிகப்பெரிய சாதனை. இந்தியாவிலிருந்து மகளிர் அதாவது பெண் போட்டியாளர்களில் முதன் முறையாக டைரெக்டாக குவாலிஃபை ஆனது நம்ம நேத்ரா குமணன் அவர்கள் தான். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த பட்டியலை காத்திருப்போர் பட்டியல் இருந்துட்டு இந்த ஒரு பாயிண்ட் வந்துடும் அந்த ஒரு பாயிண்ட் வந்துடும் எப்படியாவது குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காத்திருந்து ரொம்ப ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் தான் குவாலிஃபை ஆவாங்க. இவங்க டைரெக்டாக குவாலிஃபை ஆனதே ரொம்ப பெரிய சாதனை. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ஒலிம்பிக்ஸ்க்காக ரொம்பவே தீவிரமாக தயாரானாங்க. திருப்பி அதே மாதிரி தான் நேச்சுரல் டிசாஸ்டர், கொரோனா வந்ததுனால மேன்மேட் டிசாஸ்டர் இன்னும் சொல்ல போனால் கொரோனா வந்ததுனால அவங்களால அந்த போட்டிகள் உடனடியாக நடத்த முடியல. டோக்கியோவில் கொஞ்சம் காலம் தாழ்ந்து தான் நடந்துச்சு. ஆனால் இடையில தாமஸ் எசிஸ் அப்படிங்கிற ஒரு படகு போட்டியாளரின் வழிகாட்டுதலின் பேர் அவர் நிறைய பதக்கங்களும் வாங்கியிருக்காரு. 2 வருஷம் தொடர்ந்து ஸ்பெயினில் பயிற்சி எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இருந்துமே இந்த வருடம் அவங்களால ஒலிம்பிக் பதக்கத்தை வெல்ல முடியலை. பட் 23 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு, இட்ஸ் வெரி யங் ஏஜ். ஸோ அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் துளி கூட குறையலை. கண்டிப்பாக இந்தியாவுக்கான பதக்கத்தை ஒலிம்பிக்கில் போய் தட்டிட்டு வருவாங்கன்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களோட இந்த எபிசோடை நாங்கள் நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரம் வேறு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு வீரர், அந்த விளையாட்டு அவங்களோட கதையோட உங்களை வந்து சந்திக்கும் முறை. பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துருங்க. இது பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸின் முன்சிலடா, நான் உங்கள் கலை.